முறைகள் கடந்தும் நாற்பத்தெட்டு வருடங்களாக சுவையான சமையலுக்கு மக்களின் அபிமானம் சக்தி மசாலா ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய சொத்து அவன் தான் அவன் உடம்பு தான் அட்டென்ஷன் அப்படின்னு எல்லாேருமே அட்டென்ஷன் வராங்க சல்யூட்னா சல்யூட் பண்ணுறாங்க இது ஒரு அதிகாரமாக அதிகார ஒரு ஒரு ஃபீலிங் நான் ஒரு ஆனால் கூட எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் எங்கள் அம்மாவும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்னையோட திறமையானவங்கெல்லாம் இன்னைக்கு கான்ஸ்டபிளாக தான் இருக்காங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சார் படிப்பீங்க என்ன படிப்பீங்க என்னுடைய புனித பயணம் மெக்காக்கெல்லாம் போறாங்கல்ல மெதியனா போற மாதிரி சபரிமலை போற மாதிரி நான் என் பள்ளிக்கூடத்தான் போவேன் நான் வந்து ஐபிஎஸ் அதிகாரி ஆகி இரா இராவிட்டால் நான் ஒரு ஆட்டோ டிரைவராக ஆகி இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்க ஏன் ஆட்டோ டிரைவர் மருத்துவத்துறை ஒரு நல்ல மருத்துவர் இழந்திருக்கு சார் திரைத்துறை ஒரு நல்ல நடிகரை இழந்துருக்குது சார் எனக்கு உங்களிடத்தில் ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஒரு விஷயமாக நான் நினைக்கிறது இந்த சிவில் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு விதை எங்கே விழுந்தது எப்படி நீங்க வந்து ஒரு போலீஸா சாதாரணமா போயிருக்கலாம் ஆனா நீங்க ஐபிஎஸ் தான் நீங்க வந்து ஏம் பண்றது பெரிய விஷயம் இருக்குல்ல அதை ஏம் பண்ணது எப்படி கான்ஸ்டபிள் நீங்க சொல்றது பார்த்தா உங்களுடைய சூழல் உங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்தா ஒரு போலீஸ்னா போலீஸ் போட்டுட்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டரா போலாம் அப்படி இல்லாம ஹவ் யூ ஏம் த ஹையஸ்ட் எப்படி நீங்க தயார் பண்ணீங்க உங்களை ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது ஒரு ஒரு பாடம் ஒரு வழிகாட்டுதலா அமையும்ங்கிறதுனால இந்த கேள்வி ஓகே இது வந்து ஒரு ஒரே நாள் நடந்ததில்லை இது வந்து ஒரு கால போக்கில் நடந்து முடிந்த ஒரு நிகழ்ச்சி தான் ஒரு ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு காலத்தில் வந்து ஒரு போலீஸாக சேர்ந்தால் கூட போதும் ஒரு கான்ஸ்டபிளாக இருந்தால் கூட போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்திருக்கிறேன் நான் ஒரு கான்ஸ்டபிளானால் கூட எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் எங்கள் அம்மாவும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்னையோட திறமையானவங்கள்லாம் இன்றைக்கி கான்ஸ்டபிளாக தான் இருக்காங்க என் கிளாஸ்மேட்ஸ் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மில்ட்ரியில் போயிருக்காங்க என்னோட ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய ஒரு மாணவர்கள்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க கான்ஸ்டபுளாக இருக்கிறாங்க ஸோ நானும் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்தது ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் ஸ்கூலில் தான் தான் ஃபஸ்ட்டு அப்போது வந்து ப்ளஸ் டூக்கு பதிலாக பியூசி லெவன்த்து கிரேட் தான் டென்த்துக்கு பதிலாக லெவன்த்து லெவன்த்தில் தம் அரசு பள்ளி விலகங்கோட்டில் நான் தான் முதல் மாணவர் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது பெரிய அம்பிஷன் எய்ம் சரின்னு சொல்லி அப்போ ப்ளஸ் டூ மாதிரி பியூசி படிக்க போறேன் ஆனால் அந்த கிராமத்தில் வந்து உங்களுக்கு எனக்கு தெரியல விவரம் தெரியல இந்த மெடிக்கல் வாங்கணும்னா பயாலஜிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் அதிகம் ஐம்பது சதமானம் வெயிட்டேஜ் பிசிக்ஸுக்கு சதமானம் கெமிஸ்ட்ரி இருபத்தஞ்சு அது கூட எனக்கு தெரியல எனக்கு ப்ராக்டிக்கல் மார்க் கூட அங்கே ஒழுங்காக போடல ஏன்னா இவன் யாருன்னு தெரியாது அவங்களுக்கு நான் படித்த பியூசிலேயே எனக்கு வந்து பிசிக்ஸுக்கு ஐம்பது நாற்பது மார்க் தான் போட்டிருக்காங்க கெமிஸ்ட்ரிக்கு நாற்பத்தி இரண்டு ரூபாய் போட்டிருக்காங்க தியரிக்கு நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது மார்க் அது இருந்தாலும் எனக்கு ஏதோ சில காரணத்துக்காக அந்த காலத்துல வருஷத்தில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா இன்டர்வியூன்னு கொண்டு வந்தாங்க இப்போ நீட் எக்ஸாம் மாதிரி மெடிக்கலுக்கு இன்டர்வியூ அது ஐம்பது மார்க் இன்டர்வியூ நூற்றி ஐம்பது மார்க் நம்ம எடுத்த மார்க் ஓகே இல்ல இருநூறு மார்க் வந்து நம்ம எழுதின அதனுடைய மார்க் பிப்டி மார்க் இன்டர்வியூ இப்போ இன்டர்வியூன்னு அவங்களுக்கு எப்படி யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நைன்டீன் செவன்டி நைன் நம்மலாம் கிராமத்தில் இருந்து வரவங்களுக்கு என்ன இன்டர்வியூ மார்க் கிடைக்கும் போகுது நம்ம ஒழுங்காக சொல்லியிருக்க மாட்டோம் ஆனால் அப்போலாம் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க ஓகே ஸோ எனக்கு அதிகமான மார்க் இருந்தும் கிடைக்கல சரி விடக்கூடாதுன்னு சொல்லி நான் அக்ரிகல்ச்சர் காலேஜில் போய் சேர்ந்தாச்சு அது செகண்ட் பெஸ்ட் மார்க் இருந்ததுனால கொடுத்துட்டாங்க அங்கே என்ன பண்ணேன் என்னுடைய பியூசி மார்க் மறுபடியும் எக்ஸாம் அவங்க திருப்பியும் எழுதினேன் எதுக்குன்னா அப்படியே அது மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணி மறுபடியும் டாக்டர் ஆகிடலாம் எழுதி அடுத்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி திருப்பி அப்ளை மூணாவது வருஷத்துல அப்ப என்ன சொன்னாங்க இந்த பிவிசி படிச்சவங்களுக்கு எல்லாம் என் வாய்ப்பு இல்லை பிளஸ் டூ வந்தாச்சு இப்படி எனக்கு நாலு ஆண்டுகளாக வாய்ப்பு முயற்சி பண்ணி கிடைக்கலங்க அப்புறம் செடினு ஒரு ஐடியா வந்தது இனி எல்லாம் இது ஒத்து வராது சினிமால நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அப்போது ஒரு இந்த ஃப்ரெண்டு சொன்னாரு உனக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த காலேஜ்ல வந்து டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் பண்ணுவோம் அவர் வந்து அன்சாரின்னு சொல்லி ஒரு ஃபிலிம் போட்டோகிராஃபர் சென்னையில் ஃபேமஸாக இருந்தார் அவர் என் நண்பர் தான் நீ வேற போய் பாரு அப்படின்னு சொல்லி எங்க சென்னைக்கு ஓடி வந்துட்டாங்க வந்து அன்சாரியை போய் பிடிச்சி அன்சாரி சொன்னார் இப்போ தான் இப்போது சினிமா வரப்போகுது மாறுபட்ட கோணங்கள் கார்த்திக் அண்ட் ஜலஜா அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு கேரளா ஆக்ட்ரஸ் நினைக்கிறேன் நடிக்கிறாங்க அதில் ஒரு பாட்டு இருக்கு நீ நடிக்கிறான்னு சொல்லி சரின்னு சொன்னேன் சரி அப்படின்னா நீ அடுத்த வாரம் நேராக கன்னியாகுமரிக்கு வந்துரு அப்படின்னாங்க அங்கேதான் ஷூட்டிங் லொக்கேஷர் அங்க போய் ஒரு வாரம் தங்கி பார்த்தா கடைசி வரைக்கும் நமக்கு அந்த ரோல் கிடைக்கவே இல்ல அங்க வேற யாராவது போட்டு போல இருக்கு சரி அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் எக்ஸாமினேஷன் எனக்கு சரி வேண்டாம் நீ ஒன்னு தூக்கி வந்துட்டேன் சரி இதெல்லாம் வேலையாக்காது இனி டாக்டர் ஆக முடியாது சினிமா ஆக்டர் ஆக முடியாது மருத்துவ துறையோர் நல்ல மருத்துவரை இழந்துருக்கு சார் திரை திரை ஒரு நல்ல நடிகர் இழந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி இனி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கும் ஒரு விழா எங்க கல்லூரில ஒரு விழா என்ன விழா எங்க கல்லூரியில் படித்த ஒரு மாணவர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டார் அவர் வந்து சிறப்பு விருந்தினர் அக்ரி காலேஜ் மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜ் அப்போது திருப்பி பாருங்க நான் ஸ்கூல்ல படிச்சு நல்ல மார்க் வாங்கிறது ஆசிரியர்கள் எம்எஸ்சி படிக்க வச்சது டாக்டர் ஏ பாலசுப்ரமணியம் டாக்டர் கே கே கிருஷ்ணமூர்த்தி ஒரு நேர்த்தியான நபர் தான் எங்களுக்கு டீன் டீன் முதல்வர் நேர்த்தின்னா அவர் வந்து ராணுவ அதிகாரி மாதிரி இருப்பார் சரிங்க அவருடைய பேச்சு அவர் தமிழ் பேசுறது ஆங்கிலம் பேசுகிறது வகுப்படுக்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு டிசின்ஸ் பண்ணிடுவார் முதலாண்டிய ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் டிசி டிசிப் அவர் என்ன பண்ணார் இந்த வி கே சுப்ராஜ் சாரை வர சொல்லி எங்களோட பேச வச்சார் அவர் சொல்கிறார் நீங்கள் எல்லாம் டாக்டராக நினச்சிருப்பீங்க நானும் அப்படி தான் நினச்சேன் எனக்கு சான்ஸே கிடைக்கல நம்ம அக்ரி படித்தோம் ஆனால் அக்ரி படிப்புங்கிறது சாதாரண படிப்பாக நினைக்காதீங்க இந்த அக்ரி படிச்சுட்டு நம்ம என்ன வேணாலும் படிக்கலாம் எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம் இப்போ பாருங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து அக்ரி படித்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஏன்னா அக்ரியில் எல்லாமே இருக்கும் அங்கே வந்து தமிழ் மொழி இருக்குது ஆங்கில மொழி இருக்குது கணிதம் இருக்குது அறிவியல் இருக்குது மருத்துவம் இருக்குது சைக்காலஜி இருக்குது எக்கனாமிக்ஸ் இருக்குது சோயல் சயின்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் அக்ரி படித்து பேசாமல் போய் ஐஏஎஸ் எழுதிங்கன்னா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது ஐஏஎஸ்ங்கிறது பெரிய விஷயம் இல்லையா ஐஏஎஸோட வேற ஒன்று சொன்னார் ஐபிஎஸ்

இது ஒரு அதிகாரமாக அதிகார ஒரு ஒரு ஃபீலிங் குட் ஃபீலிங் வி ஆர் இன் கண்ட்ரோல் நம்ம தான் இந்த ஏக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுனால கல்லூரியில் போய் எனக்கு அது ரொம்ப சர்வசாதாரணமாக அங்கேயும் எனக்கு தான் பதவி மற்றவர்கள் போட்டி போடுறவங்களுக்கு அந்த என்சிசி பற்றி ஒன்றுமே தெரியாது நான் தான் ஏற்கனவே மூணு வருஷமாக இருந்து வந்திருக்குமே ஸோ தான் கல்லூரியில் நான் வந்து அண்டர் ஆஃபீஸர் அப்போ அந்த அண்டர் ஆஃபீஸர் இந்த யூனிஃபார்ம் வந்து அப்படியே மாற்றி நமக்கு ஒரு போலீஸ் யூனிஃபார்மாக நல்லா நல்லாயிருக்கும் சரி அப்போ ஒரு முயற்சி பண்ணணும்னு சொல்லி அப்போ தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் திருப்பு முனை அடுத்த திருப்பு ஒவ்வொரு திருப்பு முனை ஸோ நீங்கள் எப்படி திடீர்னு ஐபிஎஸ்ங்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரி நீ வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நானும் சில நண்பர்களும் அப்போ படிக்க ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக நான் அவ்வளோ பெருசாக எல்லாம் படிக்க மாட்டேன் ஒரு கேர்லஸாக தான் இருப்பேன் ஒரு ஆர்வம் இல்லை லைஃப்பில் சரி நம்ம டாக்டர் ஆகணும்னு நினச்ச முடியல ஒரு சினிமா இல்லாத போகலான்னு பார்த்தா அதுவும் இல்லை இப்போ இந்த அக்ரிகல்ச்சரில் போய் என்ன படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இருந்த நமக்கு ஒரு மாற்றம் முழு மாற்றம் அதுக்கப்புறம் நான் வந்து எந்த பாடத்திலையும் நான் வந்து கம்மியான மார்க் வாங்கவே இல்லை அப்படி தான் என்ன பண்ண இனி வந்து நம்ம பெரிய படிக்க படிக்க போகலாம் எம்எஸ்சி படிக்க போகலாம் ஏன்னா அவர் அப்படி தான் போயிருக்காரு பிஎஸ்சி படிக்கிறாரு கோயம்புத்தூரில் எம்எஸ்சி படிக்கிறாரு அங்கே ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது அது வந்து எக்ஸ்டென்ஷன் ஓகே அங்கே சைக்காலஜில அஞ்சல் கொடுப்பாங்க ஓகே ஏன்னா ஐஏஎஸ்சில் அல்லது ஐபிஎஸ்சில் ரெண்டு பாடம் எடுக்கணும் ஒன்று அக்ரிகல்ச்சர் எடுக்கலாம் இன்னொன்று சைக்காலஜி எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் போனவா அதே வழி ஓகே நமது வி கே சுப்ராஜ் சார் ஐஏஎஸ் சார் எந்த வழியில் போனாரோ அதே பாதை நம்ம பின்பற்ற போகுதுன்னு சொல்லி அங்கே போய் எழுதுனா ஃபஸ்ட் டைம் கிடைக்கல செகண்ட் டைம் எழுதி கிடைச்சிருச்சு யா ஸோ அப்படிதான் அந்த ஐபிஎஸ் அதாவது இப்போ ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இப்போ எல்லாம் நாங்கள்லாம் எழுதும் போது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் எழுதுவாங்க இப்போ பதிமூணு லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க ஸோ மிகப்பெரிய போட்டியாக இருக்கிறனால சின்ன இப்போ நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஸ்கூலில் படிக்கும்போதே அவங்களுக்கு இதில் கொஞ்சம் தயார் பண்ண வேண்டும் ஏனென்றால் இப்போ ஐஏஎஸ் தேர்வுனுடைய ஒரு த்ரஸ்ட் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது பொது அறிவு பொது இந்திய வரலாறு உலக வரலாறு இந்திய புவியியல் அமைப்பு உலக புவியியல் அறிவியல் பொருளாதாரம் உலக நிகழ்வுகள் இன்றைக்கி உலகத்தில் என்னென்ன நடந்துட்டுருக்கு இக்காலஜி என்வரன்மெண்ட் சுற்றுச்சூழல் இது போன்ற கேள்விகள் தான் முக்கியமாக பெரும்பாலும் கேட்கப்படுகிறது இல்லாட்டி மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் ஒரு கணக்கு ஒரு பிரச்சனை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் சொல்யூஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ஸோ அந்த வகையில் இன்றைக்கு படிக்கக்கூடிய பாடங்களை ரொம்ப தரவாக படிக்கிறதே ஐஏஎஸ் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்தி கொள்வது போன்றது ஆகும் ஸ்கூலில் படிக்கிறவங்க அவங்க இன்றைக்கி படிக்கக்கூடிய பாடங்களை ரொம்ப திருப்தியாக ரொம்ப ஆழமாக ரொம்ப விருப்பமாக இன்னும் எக்ஸ்ட்ரா இப்போ அந்த பாடத்திருத்த ஏதாவது சம்திங் இருக்குன்னு வச்சுங்களேன் இதையும் தாண்டி சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா பிற்காலத்தில் அந்த எழுதுறதுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஒரு கல்லூரியில் பேசும்போது நான் வந்து ஐபிஎஸ் அதிகாரி ஆகி இரா இராவிட்டால் நான் ஒரு ஆட்டோ டிரைவராக ஆகி இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்க ஏன் ஆட்டோ டிரைவர் ஓகே ஏன் ஆட்டோ டிரைவர் அப்படின்னா கூட படிச்ச என்கிட்ட நல்ல க்ளோஸ் நண்பர்கள் எங்கூட கபடி விளையாடுனவங்க நான் சமமான்னு நினைச்சவங்க நாங்கள் நாலு பேர்ல அந்த மூணு பேர் என்ன ஆகுறாங்களோ நானும் அதுதான் அவன் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த மூணு பேர் ஆட்டோ தான் ஓடுறாங்க ஓகே அது ஒரு காரணம் சொல்லலாம் பட் என்னென்னா அதாவது லைஃப் என்னுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பு மணி என்பதே நான் வந்து ஒரு பட்டப்படிப்பு படித்திருந்தாங்க நான் வந்து ஊரில் ஒரு டிப்ளமோ படித்திருந்தேன்னு வச்சிக்கங்களேன் என் சித்தப்பா பையன் கூட எல்லாம் டிப்ளமோ தான் படித்தான் டிப்ளமோ வேலை கிடைக்கும் அப்போது தெரியுதுங்களா டிப்ளமோ படித்த உடனே வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ஆமாம் நான் வந்து இங்கே டென்த்து படித்த உடனே எனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருந்தது டென்த்து படித்த உடனே என்ன பண்ணிட்டோம் ஸ்பிக் கம்பெனி இருக்குல்ல ஸ்பிக் கம்பெனி அப்போ ரொம்ப கொடி கட்டி பறந்த நேரம் ஸ்பிக் தூத்துக்குடினா பெரிய ஜூனியர் பிளான்ட் ஆப்ரேட்டர் சீனியர் பிளான்ட் ஆப்ரேட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது பேப்பரில் அதாவது ஜூனியர்னா டென்த் முடிச்சவங்க சீனியர்னா பிளஸ் டூ முடிச்சவங்க நான் டென்த் முடிச்சிருக்கேன் நான் அப்ளை பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு நிறைய மார்க் சரி மார்க் இன்ட்ரி சரி நான் எங்கள் அப்பா கிளம்பி தூத்துக்குடி போனேன் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பையன் வந்து பதினெட்டு ரசூடு ஆகலை அதுக்குள்ளால வேலை கிடைக்குது பதினேழு வயசுல பையனுக்கு வேலை கிடைக்குன்னு சொல்லி அவர் ரொம்ப குஷி நானும் போனால் எல்லாம் எழுதினா எல்லாம் வந்து ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க உங்கள் பேர் இருக்குது வெயிட் பண்ணுங்க சொன்னாங்க த்ரூ டேஸ் கிடைச்சி பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு இல்லை அப்படின்ட்டாங்க நல்லா வேலை இல்லை ஏன்னா பெரிய ஏமாற்றம் சரி அவங்க என் கூட வந்தவங்கலாம் சொன்னாங்க அவங்கெல்லாம் அவங்களுக்கு அங்கேயே வேலை பார்க்குறாரு அவருக்கு மச்சானு கொடுத்துட்டாங்க போயிருங்க உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னாங்க அது யாருன்னா மிஸ்டர் ஏசி முத்தையா அவர் தான் அதனுடைய சேர்மன் அப்போ அப்போ வந்து அவர் வந்துருக்கா சொன்னாங்க அவரை பார்க்கலாமான்னு கேட்டாங்க அவரெலாம் பார்க்க முடியாதுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க நான் வந்துட்டேன் விதி எப்படி வலிது வலியுதுன்னு பாருங்க நான் அதுக்கு பிறகு இதெல்லாம் காலேஜில் படித்து ஐபிஎஸ் எழுதி ஐபிஎஸ் அதிகாரி ஆகி சென்னை சபர்மனுக்கு கமிஷனர் இருந்தேன் சென்னை சபர்பன் எஸ்பி தான் அந்த போஸ்ட் அதாவது முன்னாடி சென்னையில் ஒரு கமிஷனர் இருப்பாருங்க சென்னையை சுற்றி செங்கல்பட்டு மாவட்டம் மாவட்டம் இருக்கும் அந்த ஆந்திரா வரைக்கும் இருக்கும் மிகப்பெரிய மாவட்டம் ஏர்போர்ட் அங்கே தான் இருக்குது என்னுடைய ஆஃபீஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் அது வந்து சென்னையை விட்டு சுத்தி இருக்கிற எல்லா ஏரியாவும் அந்த பகுதி தான் அதனுடைய பெரிய அதிகாரி நான் தான் ஒரு போன் வருது ஏசி மொத்தம் அவங்கள்ட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு நான் கேட்டேன் சைலேந்திர பாபா பேசுறேங்க சார் ஒரு சின்ன உதவி வேணும் என்னங்க எங்க மேனேஜிங் டைரக்டர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸிகூட்டிவார ஒரு அளவு கல்கட்டா போறாரு போற வழியில ஆட்டோல போயிருக்காரு போகும்போது அந்த ஆட்டோ டிரைவர் சார் இந்த மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது நீங்கள் கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்லி தள்ள சொல்லியிருக்காரு இவர் தள்ளதும் அவண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் இவருக்கு சூட்கேஸோட போயிருச்சு அவருடைய டிக்கெட் மட்டும்தான் இருக்கு இப்போ அவர் கல்கட்டா போயிட்டு இருக்காரு ஆனா சூட்கேஸில் வைர மோதிரம் இருக்கு அப்புறம் வந்து சிவலிங்கம் அவர் சாமி கும்பிட்ற ஒன்று இருக்கு நீங்க எப்படியே கண்டுபிடிச்சு கொடுக்கணும் உடனே அந்த ஆளு விசாரிக்க போனாங்க ஏர்போர்ட்ல ஏர்போர்ட் என்னுடைய கண்ட்ரோல் தான் அப்போ ஃபோரில் கமிஷனர் கண்ட்ரோல் கிடையாது அப்போ வந்து சிஎஸ்எஃப் கிடையாது உடனே கான்செப்ட்டு கூட்டி சொன்ன உடனே அவங்க கண்டுபிடிச்சாங்க ஒரு முருகன் படம் போட்ட ஆட்டோ தான் சொன்னாங்க முருகன் படம் போட்ட எல்லா ஆட்டோமும் பிடிங்கடான்னு சொல்லியாச்சு பத்து ஐந்து நிமிஷத்தில் பிடிச்சிட்டோம் சூட்கேசம் பிடிச்சாச்சு எல்லாமே பிடிச்சி கொடுத்துட்டோம் சரி அப்புறம் அவங்க கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்னு இந்த மாதிரி பிடிச்சிக்கொடுத்த ரொம்ப தேங்க்ஸ் இருந்தாலும் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பிறகு அவர் பலமுறை தான் சந்திச்சிருக்கிறேன் ஸோ நமக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்ல ஒரு நிறுவனம் சில ஆண்டுகள் கழிச்சு அவங்களே நம்மள்ட்ட வந்து ஒரு உதவிக்கு வர்றாங்க விதி வந்து சில நேரத்தில் விதி உண்டா இல்லையான்னு எனக்கு தெரியாது எதை விதின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல பட் ஒரு வழிய ஸோ ஒரு டிகிரி படித்தது தாங்க மிகப்பெரிய ஒரு திருப்புமனை ஒருவேளை நான் டிகிரி படிக்காமல் அன்றைக்கி அந்த ஸ்பிக்கர் மேலே சேர்ந்திருக்கேன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் அந்த தொழிலாக இருக்கலாம் அது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை நான் ஊரில் வந்து ஆட்டோ ஓட்டி இருக்கலாம் ஆனால் ஒன்றுங்க நான் ஆட்டோ டிரைவராக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் ஊர் குளித்துறையில் இருக்கிற ஆட்டோ டிரைவரில் பெஸ்ட் ஆட்டோ டிரைவர் நான் தான் இருக்கும் மேபி அங்கே இருக்கிற எல்லா ஆட்டமும் என்னோட சொந்த ஆட்டோ கூட இருக்கும் ஆட்டம் அதிகபாரம் கூட நான் இருக்கலாம் ஆர் அங்கே ஆட்டோல வரணும் எல்லாருமே இந்த ஆட்டம் நல்லா இருக்கு இது நல்லா ஓட்டுறாரு சைலந்தர் பாவட்டா தான் சூப்பர் ஆட்டோ அப்படின்னு சொல்ல அளவில் சில பேர் வந்து நமக்கு பாடம் நடத்துகிறாங்க சில பேர் பாடமாகவே இருக்கிறாங்க ஓ சரி ஓ அந்த மாதிரி உங்களுடைய இந்த சொற்கள் வந்து இளைஞர்கள் இந்த சொற்களை கேட்டாங்கன்னா அவர்களுக்கு இந்த சொல் ஒரு திருப்பு முனையாகாமலே அமையக்கூடும் உங்ககிட்ட ஒரு ஆசிரியை நான் எனக்கு தெரியும் ஒரு ஆசிரியருடைய பணி என்ன அப்படிங்கிறது நான் வந்து உங்களை பற்றி நான் தேடும் பொழுது உங்களோடு சேர்ந்து பேச வேண்டும்ன்ற பயணத்துல உங்களுக்கு ஏழாம் வகுப்பில் ஆசிரியராக இருந்து பாடம் எடுத்த ஆசிரியை சதானந்தவள்ளி அவர்களுடன் நீங்கள் அவர்களுடைய கடைசி காலம் வரைக்கும் துணை நின்றிருக்கிறீர்கள் ஏன் அந்த ஆசிரியர் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன சார் அதாவதுங்க நான் முதலில் குறிப்பிட்ட மாதிரி ஒரு அரசு பள்ளிக்கூடம் தமிழ் மீடியம் சென்னையிலேருந்து எழுநூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து எனக்கு எப்படி ஒரு ஐஏஎஸ் தேர்வில் பாஸ் பண்ண முடிஞ்சுது ஏன்னா நம்ம கூட போட்டி போட்டவங்கெல்லாம் ஊட்டியில் படிச்சிருக்கலாம் கொடைக்கானலில் படிச்சிருக்கலாம் கரண் சிங்கா வந்து ஸ்கூலில் படிச்சிருக்காரு அவர் வந்து டெல்லி இதில் வந்து ஸ்டென் ஸ்டீஃபன்ஸில் படிச்சிருக்காரு அப்படிங்கிற போது எனக்கு அடித்தளம் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது என்னென்னா எனக்கு நான் அந்தளவுக்கு பெரிய ஆங்கிலம் வராமல் இருந்தாலும் என்னால் சரி சரளமாக ஆங்கிலத்தில் அந்த தேரத்து அந்த காலத்தில் கூட என்னால் ஒரு அரசு பள்ளியில் படித்திருந்தாலும் ஆங்கிலத்தில் எனக்கு பிழை இல்லாமல் எழுதவும் பேசவும் எனக்கு தெரிஞ்சிருக்கு தமிழில் நான் கொஞ்சம் வீக்கு எப்பவுமே எனக்கு ஆனால் ஹிந்தி தெரியும் அது ஒரு தனி எனக்கு எப்படி ஹிந்தி தெரியும்னா அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பதினாறு பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மசூரிக்கு போகிறாங்க அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மூணு பேருக்கும் சேர்த்து ஒரு கோர்ஸ் இருக்குது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அது வந்து மசூரியில் நடக்கும் தமிழ்நாட்டில இருந்து போன பதினாறு பேர்ல ஒருத்தன் தான் எனக்கு ஒருத்தன் தான் ஹிந்தியே தெரியும் இது எப்படின்னா நான் வந்து ஸ்கூல்ல ஒழுங்காக படிக்க மாட்டேன் எங்க வீட்ல அண்ணன் அக்கா எல்லாருமே நல்லா படிப்பாங்க எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு கவலை என் அக்கா எல்லாம் டீச்சர் ஆயிடுவா அண்ணன் வந்து கவர்மெண்ட்ல ஏதாவது சேர்ந்துருவான் இவன் ஒருத்தன் வந்து என்ன ஆக போறான்னா பிழைக்க மாட்டான்னு நினைச்சிட்டு இவனை ஹிந்தி படிக்க வச்சிட்டோம்னா

அங்கே போய் பார்த்தா அவங்க பேசுகிறதெல்லாம் எனக்கு புரியுது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போகிறவங்களுக்கு ஒன்றும் புரியல அதான் ஸோ இது வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் வந்துங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் தான் ஒரு ஆசிரியர் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க மாணவர்களை வந்து வர சொல்லி தலையில் கை வைப்பாங்க இவங்க தலையில் கையை வைக்கணும்னு நாங்கள் இருப்போம் ஒரு அங்கீகாரம் இதோ ஒரு நல்லா எழுதிருன்னு வச்சுங்களேன் ஏபிசிடி ஒழுங்காக எழுதிட்டோம்னா நல்லா பண்ணியிருக்கேன் அடுவார் எங்கள் ராமசாமி சார் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கிலீஷ் எழுதுனா நல்லா இருக்குது கரெக்டாக எழுதுறீங்களே அப்படிம்பாரு எங்கே எப்படி கற்றுக்கிட்டே எல்லாம் கரெக்டாக இருக்குது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் எல்லாம் சரி எழுதுறியான்னு கேட்பார் எப்படி உனக்கு தெரியும் இல்லை சார் வீட்டில் ஏதாவது இங்கிலீஷ் பேப்பர் படிப்போம் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அப்படி பாராட்டக்கூடிய நிறைய ஆசிரியர்கள் ஆனால் அப்போ கூட நான் வந்து அந்த செவன்த் வரைக்கும் படிக்க மாட்டேங்க அவ்வளோ படிக்கிறதில்ல எயித்தில் எப்படின்னா சதானந்தள்ளி டீச்சர் அப்படின்னாலே ஒரு எல்லாருக்குமே பயம் அவங்க வந்து நல்லா அடிப்பாங்க எல்லாருமே படிக்க வச்சிருவாங்க எப்படியாது எத்தனாவது டீச்சர் எய்த் கிரேட் எத் எட்டாவது வகுப்பு சாதாரந்த வழி டீச்சர் வந்தாங்கனாலே அப்படியே அமைதியாக இருக்கும் கிளாஸ் மற்ற டீச்சர்னாலும் கொஞ்சம் அப்படி இருப்பாங்க ஆனால் வந்து அவங்க படிக்காமல் விட மாட்டாங்க அடிச்சுருவாங்க நான் என்ன தினச்சேன் சரி போய் இந்த டீச்சர்கிட்ட போய் இந்த அடி வாங்கக்கூடாது ஏன்னா கொஞ்சம் பசங்க கிட்ட கபடி விளையாடுறது சண்டை போடுறது இதெல்லாம் நான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக சண்டை போடக்கூடிய ஆள் தான் ஊரில் நிறைய சண்டைகள் நடக்கும் மாணவர்கள் மத்தியில் அப்படி இப்படின்னு யார் நல்ல சாம்பியன் நல்லா சண்டை போடுறாங்க ஸோ நான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக இருப்பேன் ஸோ அப்படிங்கிற போது இந்த போய் இவங்கள்ட்ட போய் அடி வாங்குறது நமக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு நான் ஜஸ்ட் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் படிக்க ஆரம்பித்தேன்னா எனக்கு அடியே கிடைக்கல ஃபஸ்ட்டு மாதம் முதல் மாதம் நான் தான் ஃபஸ்ட் மார்க் செகண்ட் அப்படி மதியமான மார்க் வாங்குவாங்க ஒரு மரியாதை வந்துருச்சு எனக்கு சாதாரண வழி டீச்சரே பாராட்டுறாங்க ஸோ ஒன் ஃபுல் இயர் படித்து முடித்து அந்த வருஷத்தில் வந்து ஆனுவல் டே மாதிரி கிளாஸ் ரூமில் ஒரு டே நடத்துவாங்க பிள்ளைகளுக்குள்ளே சும்மா டெக்கரேஷன்லாம் பண்ணி ஒரு சோடாலாம் வாங்கி வச்சுட்டு விழா அந்த விழாவிலலாம் சிலர் பேசுவாங்க அப்போ பேசும்போது சைலேந்திர பாபு இந்த வருஷம் தான் நல்லா அப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அஞ்சு டிவிஷன் இருக்கும் ஒரு ஸ்கூல்ல ஒன்னொன்று பெரிய மார்க் அப்போ வந்து ஒரு ஒரு படிக்கவே மாட்டேன் மார்க்கே வராது என் கிளாஸ்லயே வந்து அஞ்சு பிள்ளைகள் ஆசிரியருடைய பிள்ளைகள் அப்புறம் சுதீர் இவங்களாம் ராஜமோகன் நல்லா படிப்பாங்க ஏன்னா அங்கே அப்பாவே அங்கே டீச்சர் தானே ஸோ நான் வந்து அவ்வளோ படிக்கிறதில்ல ஆனால் அந்த டீச்சருடைய ஒரு கண்டிப்பு அதன் மூலம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன சொன்னாங்க அந்த மாதிரி டீச்சர்கிட்ட சைலேந்திர பாபா பேச விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதான் என்னுடைய லைஃப்பில் முதல் முதலாக நான் நின்று ஸ்டேஜில் பேசுகிற மாதிரி பேசுகிறேன் எயித்து க்ளாஸ் எல்லாரும் உட்காந்துருக்காங்க நான் சொன்னேன் இந்த வருஷம் எல்லாம் அடி வாங்கிட்டீங்க நான் வாங்கலை எனவே ஒரு அடி விடுங்க டீச்சர் அப்படின்னு கேட்டேன் அவங்க வந்து யோசித்தாங்க கண் கலங்கிடுச்சு டீச்சருக்கு நான் அவர் கம்பெடுத்த அடிங்கன்னு சொன்னேன் அடிக்கலை சும்மா பேச வச்சாங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய லைஃப்பில் திருப்புமுனை முறை நான் அப்போதுலேருந்தே இருந்தே நம்ம டீச்சர் வந்து எல்லா சூழ்நிலையிலும் அவங்கள நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன் நான் பேசுவாங்கன்னா போய் அவங்கள போய் சந்தித்தேன் சரி ராமசாமி சார் இருந்தார் அவர் என்சிசி அவரையும் பார்த்துருக்கேன் அப்புறமேட்டுங்க நான் வந்து எஸ்பியில் ஆன பிறகு அந்த ஸ்கூலுக்கு ஒரு வருஷம் போவேங்க எனக்கு வந்து என்னுடைய புனித பயணம் மெக்காக்கெல்லாம் போகிறாங்கள்ல நிதினா போகிற மாதிரி சில மக்கள் வந்து இந்த இதுக்கெல்லாம் இஸ்ரேலாம் போகிறாங்கல்ல அதே மாதிரி சபரிமலை போகிற மாதிரி நான் என் பள்ளிக்கூடத்து தான் போவேன் நாங்கள் நண்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஆண்டு விழா நடத்துவோம் பிற்காலத்தில் நான் வந்து ஒரு கோல்டு மெடல் டென்த்து டுவெல்த்து ஸ்போர்ட்ஸ் எங்கள் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கோல்டு மெடல் அது இந்த வருஷம் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த எல்லா விழாவுக்கும் டீச்சர் அரசா அது வழக்கமாக நாங்கள் செய்கிறது எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்களுக்கு ஒரு பொன்னாடாக பொறுத்திட்டு அவங்கள அவங்க ஆகலை ஓகே ஸோ கடைசி காலத்தில் அவங்கள கவனிக்கிறதுக்கான அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் தான் பார்த்துருக்காங்க ஒரு கட்டத்து காலத்தில் அவர் உடம்புடாமல் போன போது நான் போய் இருந்து அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ போது செஞ்சு கொடுத்துருக்கேன் ஸோ இது மாதிரி ஒரு சிறந்த ஆசிரியர்கள் நம்மளை இந்த மாதிரி உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்குறதான் அந்த சதானந்த அள்ளி டீச்சருடைய ஒரு எடுத்துக்காட்டு சைலேந்திர பாபு என்கின்ற ஒரு காவல்துறை அதிகாரி தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த காவல்துறைக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய ஒரு இரும்பு மனிதர் தன்னுடைய சதானந்த வள்ளி ஆசிரியரை பற்றி பேசுகின்ற பொழுது அவர்களுடைய கண்களில் வந்து ஒரு ஒரு கண்ணீர் படிந்ததை நாம் எல்லோரும் பார்த்தோம் ஏதோ ஒரு நிலையில் ஆசிரியர்கள் நம்மை எங்கோ அழைத்து சென்று விடுகிறார்கள் நம்முடைய நாம் எதற்காக பிறந்தோம் நாம் எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு அடையாளம் காட்டிடுறாங்க அந்த அடையாளம் காட்டப்படுகின்ற பொழுது அந்த அடையாளத்தை கண்டுகொள்ளுகின்ற மாணவர்கள் ஜெயித்துக் கொள்கிறார்கள் அப்படி சைலேந்திரபாபு அவர்களுக்கு ஒரு சதானந்தவள்ளி கிடைத்திருக்கிறார் அவரை கடைசி வரைக்கும் நான் பார்த்து கொண்டேன்னு சொல்லும்போது எனக்கே சிலிர்த்து போனது அவரை பாராட்டுவதா இவரை பாராட்டுவதா என்று தெரியவில்லை இரண்டு பேரும் மாணவராகவும் ஆசிரியராகவும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் சார் உங்களுடைய உடலினை உறுதி செய் என்கின்ற புத்தகத்தை நானும் வாசித்திருக்கிறேன் இந்த வயதிலும் உடல் ஆரோக்கியத்தை பேணி ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமாவும் உங்களை நீங்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுடைய ஃபிட்னஸ்னுடைய ரகசியத்தை சொல்லுங்கள் நானும் கேட்கிறேன் ஓகே சரி இப்போ வந்துங்க ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சொத்து அது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வேலை இருக்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய சொந்தமான வீடு இருக்கலாம் வங்கியில் கொஞ்சம் பணம் இருக்கலாம் இல்லை பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இப்போ தமிழ்நாட்டில் பார்க்கறோம்ல நானும் போலீஸ் டிபாமில் இருந்தனால பல்வேறு நிலையில் பல்வேறு விதமான மக்களை சந்திச்சிருக்கிறேன் நான் ஒரு மாவட்டத்தில் வேலை பார்க்கும்போதுங்க அந்த மாவட்டத்தில் என்னுடைய வீடு அரசாங்க வீடு அது ஒரு ஆறு ஏக்கர் ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு பெரிய தொழிலதிபர் வீடு அவர் சென்னைக்கு வரும்போது எப்படி வருவார்னா அவர் இருந்து வீட்டிலே விமானம் இருக்கு அவருக்கு வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு விமானத்தளம் அந்த தனி விமானத்தில் வருவார் அவர் ஆமாம் நான் வந்து மாவட்ட எஸ்பி ஏத்தாப்பிள்ளை விடுறதுங்கன்னா அவர் அவர் வந்து சென்னைக்கு வருது அவருக்கு பின்னாடியே வீட்டுக்கு பின்னாடியே விமானத்தளம் அதில் தான் பாம்பே போவார் அதில் தான் சென்னைக்கு வருவார் ஸோ பல்வேறு விதமான மக்கள் இவங்களுக்கு மிகப்பெரிய சொத்து அது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு டெக்ஸ்டைல் மில் இருக்கும் ஆனால் இங்கே அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய சொத்தே அவன் தான் அவன் உடம்பு தான் ஃபோர்டு வந்து ஹென்ரி ஃபோர்டு என்ன சொன்னாங்கன்னா ஹென்ரி ஃபோர்டனுடைய மொத்த சொத்தே வந்து அஞ்சு தான் அப்போ மீதி நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதுக்கு ஹென்ரி ஃபோர்டு தான் சார் அப்படின்னா ஹார்வோட் பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவன் எனக்கு ஹென்ரி ஃபோர்ட்டேருந்து அந்த சொத்தை பிரித்தா கூட அடுத்த நாள் அந்தாலும் வேறு ஃபேக்ட்ரி ஆரம்பிப்பார் இதே மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி ஸோ மனிதன் நம்முடைய உடம்பு தான் நமக்கு பெரிய சொத்து இருக்குது ஆனால் இந்த உடம்பு வந்துங்க எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அறிவியல் உண்மைகள் வந்து இன்னைக்கு வந் வந்திருக்கு அது வந்து நம்ம நிறைய மக்களுக்கு தெரியாது நமது மக்கள் வந்து அறிவியல் இல்லாத நிறைய மூட நம்பிக்கைகளை நம்பிட்டு இருக்காங்க பலவேறு விதமான மூட நம்பிக்கைகள் மக்கள் மத்தியில் உடல் நலத்தை பற்றி ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிக்கன் போட மாட்டாங்க சிக்கன் போட்டாக்கா உடம்புல சூடு பிடிக்குமா சிக்கன்னா சூடு மட்டன்னா கோல்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் கான்செப்ட் நினைச்சிருக்காங்க ஆனால் அறிவியல்படி அப்படி ஒன்றும் கிடையாது உடம்பில் வந்து சூடு இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும் சூடு போச்சுன்னா நம்ம செத்துருவோம் அதுதான் உண்மை சயின்ஸ் ஸோ சயின்டிஃபிக் ட்ரூத்துக்கு ஃபாலோ பண்ணி உலகத்தில் இன்றைக்கி நாகரிகமான மக்கள் தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க ஜப்பான் நார்வே ஸ்வீடன் டென்மார்க் ஆனால் அறிவியல் தெரியாமல் மக்களுடைய அறியாமையின்மையை நிறைய பேர் அதை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எல்லாத்துக்கு ஒரு பார்த்த ஒரு வீடியோ அந்த அம்மா வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க நாங்களோட அந்த அம்மா பெரிய டாக்டர் படிச்சுக்கேன்னு பார்த்தா அந்த அம்மா ஒன்றும் படிக்கல நேச்சுரல் டாக்டராக அவங்க சொல்றாங்க நீங்க முட்டை போண்டா சாப்பிடுங்க ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு சொல்லுது முட்டை போண்டாக்கும் ஹார்ட் அட்டாக்கும் ஏன்னா சம்மந்தம் இருக்கு ஆனால் அவங்க சொல்றாங்க அவங்க நம்புகிறாங்க கேட்குறாங்க அது வர உண்மையான டாக்டர் வச்சுங்களேன் இப்போ எம்ஏ டயபெட்டிக்ஸ் இருக்கார் நம்ம டாக்டர் எம்இ மோகன் அவர் பேசுறது யாராவது கேட்குறாங்களா கேட்க மாட்டாங்க யாரோ ஒன்றும் படிக்காதவங்க இந்த உடல் நலத்தை பற்றி பேசுனாங்கன்னா அதை மக்கள் ஏற்றுக்குறாங்க ஸோ எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்த பிறகு ஓடுறது விளையாடுறது நான் எல்லா மாவட்டங்களையும் எஸ்பி அஞ்சு மாவட்டங்களும் எஸ்பியாக இருந்திருக்கேன் அஞ்சு மாவட்டங்களையும் இங்கே கான்ஸ்டபிள் கூட நான் விளையாடுவேன் வாலிபால் எனக்கு ஒன்றுமே விளையாட தெரியாது ஆனால் திண்டுக்கல்ல நாங்கள் விளையாடி மாவட்டத்தில் வரைக்கும் விண்மணிடுவோம் ஸோ அவங்க விளையாடுவேன் ஓடுவேன் அதனால் இந்த உடல் நலம் சம்மந்தப்பட்ட நிறைய நூல்களை படிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஐம்பது நூல்கள் படிச்சிட்டேன் படித்து அதில் பற்றி நிறைய செய்திகள் எனக்கு தெரியும் ஐம்பது நூல் தான் இருபதாயிரம் நூலில் ஐம்பது ஐம்பது நூல்களை வாசிச்சிருக்கேன் நாட் டூ நாட் டொண்ட்டி தௌசண்ட் ஸோ இந்த இந்த நூல்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஹைட் எவ்வளோ இருக்கணும் இந்த ஹைட்டின் படி வெயிட் நம்பர் ஒன்று தான் நம்ம வந்து நமக்கு நூற்றி எழுவத்தஞ்சி சென்டிமீட்டர் உயரம்னு வச்சுக்கங்களேன் நூறு குலை குறைக்கணும் மைனஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் அதுதான் நம்முடைய வெயிட்டாக இருக்கணும் இப்போ எனக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் பதிலாக எயிட்டி இருக்குதுனாலே ஒரு ஆபத்து வந்தாச்சுன்னு அர்த்தம் பாடி ஒபீஸ் ஸோ உடனே குறைக்கணும் அப்படி அதே மாதிரி பிபி அதே மாதிரி பாடி மேஸ் இண்டெக்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த சயின்டிஃபிக் ட்ரூத்தை எப்படி நம்ம ஜனங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்கிற மாதிரி தான் அந்த புத்தகம் புத்தகிருக்கேன் ரெண்டாவதுங்க ஒரு மனிதன் உண்மையிலேயே ஃபிட்டாக இருக்கணும்னா வாரத்துக்கு மூணு நாள் அவங்க ஒன்று ஓடணும் இல்லாட்டி நீச்சல் அடிக்கணும் இல்லாட்டி சைக்கிள் ஓட்டணும் ஓட முடியலன்னா அட்லீஸ்ட் வேகமாக நடக்கணும் ஆனால் இருபது நிமிடம் தொடர்ந்து நடக்கணும் இல்லாட்டி ஓடணும் இல்லாட்டி சைக்கிள் வைக்கணும் இது அடிப்படை இது இது இருந்தால் மட்டும்தான் கார்டியோ வேஸ்குலர் சிஸ்டம் வந்து ரொம்ப நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் கார்டியோ வேஸ்குலர் இருதய நோய்கள் ஈஸியாக வராமல் இருக்கணும்னா வாரத்துக்கு மூன்று முறை குறைந்தது இருபது நிமிடம் முடிஞ்சால் ஒரு மணி நேரம் இப்படி சில அடிப்படை தத்துவங்கள் எல்லாம் நான் என்னென்ன பழக்கம் வச்சுருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா மக்களுக்கு மூட நம்பிக்கைகள் இருந்து அங்கே வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உடற்பயிற்சி ரன்னிங் சைக்கிளிங்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க சார் நான் யோகா பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க யோகா பண்ணுங்கள் ஆனால் அதுக்கும் இந்த ரன்னிங் அது வேற ரன்னிங் வேற ரன்னிங் என்பது நடப்பது என்பது அடிப்படை நீங்க வந்து ஒரு மணி நேரம் நடந்த பிறகு நீங்க வேணால் யோகா பண்ணுங்க ஆனால் அந்த நடக்கிறது என்பது யோகாவுடைய சஸ்டிடியூட் கிடையாது இல்லைங்களா ஸோ இது போல மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை பற்றி உள்ள நிறைய செய்திகளை நான் சொல்லியிருக்கேன் குறிப்பாக உணவு இன்னொ அந்த உடற்பயிற்சியோட முக்கியமானது உணவுங்க நிறைய பேர் நமக்கு தேவையை விட அதிகமாக தான் சாப்பிட்றாங்க மனிதனுக்கு அதிகமான உணவு சாப்பிடும்போது உணவும் வெள்ள வந்து ஸ்டோர் ஸ்டோர் ஆயிருக்கும் அதிகமான உடல் எடை இருப்பது என்பது ஒரு பெரிய உடல் பலன் கிடையாது பலம் கிடையாது அது ஒரு நோய் ஒபிசிட்டி இருக்கு பள்ளிக்கூடங்களில் முப்பது சதமான பிள்ளைகள் உடல் பருமன் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஒரு சிலருக்கு அந்த உடல் பருமன் தாண்டி போய் அது படக்கூடிய வகையில் மார்பிட்லி ஒபீஸ் நோய் நோய் உடல் பருமன் அந்த கண்டிஷன் போறாங்க அவங்களால வந்து அதில் இந்த வெளியே வர முடியறதில்ல இப்போ அந்த குழந்தைகள்லாம் இப்போ இப்போ மொபைல் ஃபோனில் அல்லது இது பார்த்துருக்காங்கல்ல வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்த்துட்டுருக்காங்க இல்லைங்க இந்த மாதிரி அடிக்ட் ஆகிருக்கிறாங்கல்ல லிக்கர் அடிக்ட் மாதிரி மது மது போதை மாதிரி ஆப் மொபைல் ஃபோனில் வந்து அந்த அடிமைத்தனம் மாதிரி அந்த அடிக்ஷன் மாதிரி செக்ஸ் அடிக்ஷன் மாதிரி நிறைய பேருக்கு இப்போ உணவு அடிக்ஷன் அவங்களுக்கு அந்த உணவில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சாப்பிட்டே இருக்கிறாங்க ஸோ இது வந்து பெரிய ஆபத்துன்னு சொல்லியிருக்கு சோ அத பத்தி ஒரு சாப்டர் தான் டீல் டீல் பண்ணிருக்கிற அப்புறம் வந்து போதுமான தூக்கம் மன மனமகிழ்ச்சி போதுமான ஜெனரல் ஹாப்பினஸ் வாசிக்கிறது இப்படிப்பட்ட எல்லாத்தையும் பற்றி கழுவி இருக்கேன் தமிழ்ல அது உடல்நை உறுதி செய்யணும் ஆங்கிலத்துல ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு பாரதியாருடைய புதிய அத்திச்சடியினுடைய சொல் உடல்நிலை உறுதி செய் உடல் எண்ணையும் உறுதி செய்யறேன் இந்தியா முழுக்க சைக்கிள்லயே போயிட்டு வந்திருக்கிறீங்க ஆமா தலைமன்னார்ல இருந்து தனுஷ்கோடி நீச்சல் நீந்து வந்திருக்கிறீங்க நீ எப்படி சார் இது வழக்கமாக மக்கள் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா உலக எல்லாம் கெட்டு போச்சு உலகம் வந்து மாறி போச்சு எல்லாம் கெட்டுப்போச்சு எங்கே போனாலும் இந்த பேச்சை நீங்கள் கேட்கலாம் சரி நல்லா நேர்மையாக நீதியாக கரெக்டாக யார்ட்டையும் காசு வாங்காமல் நல்லா கொண்டு போய்ட்டு இருந்தோமா அது பிடிக்கல உடனே நிமிஷம் அடிச்சாங்க அங்கேயிருமே அங்கே இவ்வளோ வெளிப்படையாக சொல்றீங்களா அது என்ன பண்ணுறதுங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு வருடங்களாக சமையலுக்கான மக்களின் அபிமானம் அன்பின் சுவையான அடையாளம் சக்தி மசாலா சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் மூன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்து ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெடாகப் படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்